to Singapore Patana. Hello friends, இன்னைக்கு மக்காச்சோளத்தை வச்சு உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரவை மாதிரி உடைச்ச உப்புமா வந்து இந்த மாதிரி பேக்கெட்ல கிடைக்கும். பார்க்கறதுக்கு கோதுமை ரவை சைஸ்ல இருக்கும். இதை முதல்ல வெறும் கடாயில போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா வாசம் வர வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன். நாலு சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு 4-5 வட்டல் கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னு நினச்சா நம்ம 2 கப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த வறுத்த சோளத்தை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சுக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி தீயை நல்லா குறைச்சி வச்சு நம்ம மூடி வச்சா தான் அடி பிடிக்காமல் நல்லா வேகும். இப்போ மூடி வச்சிடலாம். அடிக்கனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக்னால் அந்த மாதிரி நல்லா வரும். சாதாரண லைட் வெயிட் பாத்திரமா இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அப்பப்போ லைட்டாக கிளறிக்கோங்க, அப்படின்னா அடியில் ஒரு பிடிக்காது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவாக சேர்த்துக்கணும். இப்போ ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மக்காச்சோள உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.